சென்னை குளத்தூரில் முதல்வர் படைப்பகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஜெகநாதன் தெருவில் சுமார் 3 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பகிர்வு பணியிட மையம் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி மையத்தையும் அவர் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் சட்ட போராட்டத்துக்கு ஒன்றிய அரசு நிச்சயம் ஒரு நாள் பணியத்தான் செய்யும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குளத்தூரில் அனிதா அகாடமி மூலம் பயின்ற 107 மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கி அவர் இதனை கூறினார். தமிழ்நாட்டில் இன்றும் வரும் 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த 4 நாட்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் தடுப்பணை சட்டம் திறப்பதில் ஏற்பட்ட பழுது காரணமாக கரையோரம் இருந்த வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் விரைந்து சென்ற அதிகாரிகள் அவர்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சியில் கனமழையால் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் நடந்தே பள்ளிக்கு சென்றனர். சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு காரணமாக மூடப்பட்ட தனியார் பள்ளி 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் 2 மாணவிகளுக்கு மீண்டும் வாந்தி ஏற்பட்டது. இதையடுத்து அப்பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை முடிந்து பலரும் சொந்த ஊர்களிலிருந்து திரும்பி வருவதால் சென்னைக்கான விமான கட்டணம் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் கடைசி நிமிடத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்து விமானத்தில் பயணித்தோர் பாதிப்புக்கு ஆளாகினர். மதுராந்தகம் அருகே கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் காவலர்கள் இருவர் உயிரிழந்தனர். மாதவரம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த இவர்கள் குற்றவாளி பிடிக்க திண்டிவனம் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் மோதியதால் விபத்து நேர்ந்தது. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி அடையாறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தை தூர்வாரும் பணி தீவிரமடைந்துள்ளது. 150 மீட்டர் அகலத்திற்கு உள்ள மணல் திட்டுகள் அகற்றப்பட்டு சுமார் 3 மீட்டர் வரை ஆழப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் முடிந்ததும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூசிலாந்துக்கு எதிராக படு தோல்வி அடைந்ததால் மூத்த வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அணியிலிருந்து நீக்கப்படலாம் என்று தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.